நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்காட்டு 1.4 எக்ஸாம்பிள் 1.14 ஏ கிவன் பி கிவன் யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏ காண்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏ மைனஸ் பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்லி இன் ஏ அதாவது ஏயில் மட்டும், பி மைனஸ் ஏ அப்படின்னா ஒன்லி இன் பி. ஒவ்வொரு டைமும் நம்ம எழுத வேண்டாம், பிகினிங்கில் மட்டும் இந்த மாதிரி எழுதி படிக்க பியில் மட்டும். இப்போ இந்த ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏக்கு ஏவை எழுதிக்க மைனஸ் டூ ஒன் ஃபோர் டைரெக்டாகவே போடலாம், ஒன் டூ ஃபோர் இந்த மாதிரி எழுதிட்டு காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணு. எது காமன், இங்கே ஒன் ஒன் கேன்சல், தென் ஃபோர் ஃபோர் ரெண்டாயிரும் கேன்சல் ஆயிரும். தென் மீதி என்ன எடுத்து எழுதணும்னா யூ ரைட் ஒன்லி மைனஸ் த்ரீ மைனஸ் டூ, இவ்வளோ மட்டும்தான் ஆன்சர். பிகாஸ் இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு, ஒன்லி இன் ஏ, ஏயில் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும், பியில் இருக்கிறத எழுதக்கூடாது. ஸோ ஏ மைனஸ் பினா ஏயில் இருக்கிறது. இந்த அதில் படத்தில் வச்சு மறந்துடும் இல்லையா, அந்த மாதிரி இந்த பியை வச்சு மறைச்சிக்க, அதுக்கப்புறம் எழுது. தென் பி மைனஸ் ஏ அப்படின்னா பியை ஃபஸ்ட் எழுதிக்க, ஜீரோ ஒன் டூ ஃபோர், தென் மைனஸ் ஏ என்ன மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் கமா ஃபோர். இப்போ கேன்சல் பண்ணு, ஃபோர் ஃபோர் கேன்சல், தென் ஒன் ஒன் கேன்சல். ஈவன் நீ டைரெக்டாக கூட எழுதலாம் பி மைனஸ் ஏன்னா இதில் இருக்கிற மீதி ஜீரோவும் டூவும் எழுதணும், பட் இந்த மாதிரி எழுதி எழுதுனா ஈஸியாக இருக்கும்னா இந்த வேவே ஃபாலோ பண்ணிக்க. அப்போ எதை எழுதணும், பி மைனஸ் ஏன்னா எதை மறைச்சிக்கணும், இந்த ஏவை வந்து மறைச்சிக்கணும், ஏ பார்ட்டை மறைச்சிட்டு இங்கே இருக்கிறத மட்டும் எழுதணும். அப்போ இது என்ன ஆன்சர், ஜீரோ கமா டூ. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது கணங்களின் சமச்சீர், கணங்களின் சமச்சீர் அப்படின்னா ஏ மற்றும் பின்னு ரெண்டு கணம் கொடுத்துருக்கு, ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் கண்டுபிடித்து அதை சேர்த்து ஒரு கணமாக எழுதுனீங்கன்னா அந்த கிடைக்கக்கூடிய கணம்தான் சமச்சீர் கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சமச்சீர் கணம்னா என்ன, ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும், பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணி புதுசாக ஒரு செட்டு ஃபார்ம் பண்ணுற அந்த செட்டுக்கு பேர் தான் சமச்சீர் கணம்னு சொல்கிறேன். இதனுடைய இதை வந்து ஏ டெல்டா பி, இது எப்படி படிக்கணும், ஏ டெல்டா பி. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இஸ் த யூனியன் ஆஃப் ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ, இட் இஸ் டினோட்டட் பை ஏ டெல்டா பி. இந்த சமைவே நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 1.15, இதில் வந்து ஏ டெல்டா பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ யூ வாண்ட் டு ஃபைண்ட் ஏ டெல்டா பி. ஏ டெல்டா பி எப்படி கண்டுபிடிப்போம், ஏ டெல்டா பியினுடைய முதல்ல வந்து நம்ம ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், தென் நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ எழுது 6 7 8 9, தென் 8 10 12. காமனாக இருக்கிறதுல எது எது காமன், இதில் 7 இருக்கா, எதுவுமே இல்லை, 6 அங்கே இல்லை 7 இல்லை, தென் 8 8 8 காமன், தென் நோ 9. இதை வச்சு மறைச்சிக்க, ஏ மைனஸ் பினா பியை மறைச்சிக்க, பியை மறைச்சிட்டு மீதி என்ன இருக்குது 6 7 9, தென் பி மைனஸ் ஏ டைரெக்டாகவே எழுதிக்கலாம் 8 10 12, தென் மைனஸ் 6 7 8 9. இதுலேயும் எது காமனாக இருக்குது, 8 வந்து காமனாக இருக்குது. பி மைனஸ் ஏன்னா ஏ வந்து கை வச்சு மறைச்சிக்க, தென் ரிமைனிங் 10 கமா 12. தென் ஃபார்முல என்ன, ஏ டெல்டா பி வந்து கேட்டிருக்கு இல்லையா, இங்கே இடையில இந்த இடத்துல கீழே எழுதிடுறேன். ஸோ ஏ டெல்டா பி சமம் ஃபார்முலா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஸோ இந்த ரெண்டையும் யூனியன் பண்ணு, இது இது 6 7 9, தென் யூனியன் 10 12, சேர்த்துறது 6 தென் 7 தென் 9 தென் 10 கமா 12. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். இந்த பார்ட் வந்து ஓவர், இது ஃபைனலாக இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து வெண்பலம் மூலம் ஏ டெல்டா பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ டெல்டா பிஐ வெண்பலம் மூலம் காண்க. அப்போ
யூசிங் வென் டயக்ராம், யூசிங் வென் டயக்ராம் ஃபைண்ட் ஏ டெல்டா பி. ஏ டெல்டா பி வந்து கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஏ டெல்டா பிக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு யூ ஃபைண்ட் பி மைனஸ் ஏ, தென் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, அதுதான் ஏ டெல்டா பி. ஸோ ஏ மைனஸ் பினா பி எந்த ரவுண்டை மறைச்சிக்கணும், பி ரவுண்டை கம்ப்ளீட்டாக மறைச்சிக்கணும், பி ரவுண்டே தெரியக்கூடாது. அப்போ இதை மட்டும் ட்ரா பண்ணேன். இதுதான் வந்து ஏ மைனஸ் பி, இந்த பி ரவுண்டை இப்போ கம்ப்ளீட்டாக மறைச்சிடணும். தென் பி மைனஸ் ஏ, பி மைனஸ் ஏ அப்படின்னா எந்த ரவுண்டை மறைச்சிக்கணும், ஏ ரவுண்டை கம்ப்ளீட்டாக மறைச்சிடு, அந்த பிக்குள்ளே மட்டும் நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா ஒன்லி இன் பி. தென் யூனியன் மீன்ஸ் இந்த ரெண்டு கலரையும் அங்கே ஜாயின் பண்ணி போடணும். ஸோ இந்த கலரும் ஏ மைனஸ் பியில் ட்ரா பண்ணதும், தென் பி மைனஸ் ஏயில் ட்ரா பண்ணதும் சேர்த்து போட்டணும். இங்கே மறந்தும் கூட இந்த உள்ளே வந்து போயிடக்கூடாது, இது வந்து அப்படியே இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும். ஸோ திஸ் த ஃபார்ம் ஆஃப் ட்ராயிங் ஏ மைனஸ் பி அண்ட் பி மைனஸ் ஏ. நல்லா பார்த்துக்கணும், இந்த ஏ ரவுண்டுக்குள்ளே ஷேடிங் எதுவுமே வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே பி ரவுண்டுக்குள்ளே ஷேடிங் எதுவுமே வந்திருக்க கூடாது.